யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும். ஒருத்தரோட மறக்கப்பட்ட அத்தியாயத்துல நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். முரளி என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கான். என்னோட கதையில ரொம்ப முக்கியமான மறக்க முடியாத அத்தியாயம் மித்ரா. என்னோட கதை இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷம் மாமா. இறங்கு மாமா, ஒரு நிமிஷம் இறங்க சொல்றேன் மாமா. இறங்கு மாமா. யாரா டேய், அவசரமா? பப்ளிக் பிளேஸ்ரா டேய். மாமா என்னால் முடியல. டேய் முடியலன்னா ஒரு நானே ஓட்டுறேன். மாமா நான் வண்டியை சொல்ல, மித்ராவை சொன்னேன். அது நீ தான் ஓட்டணும். மாமா இன்னைக்கு அவகிட்ட பேசிடலான் இருக்கேன். டேய் பார்த்தே ரெண்டு நாள் தரடாவது, அதுக்குள்ள என்னடா? நான் என்ன அவகிட்ட போய் ப்ரொப்போஸாக பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஒரு ரெண்டு மாதம் அவ கூட தான் இந்த கோர்ஸை பண்ண போகிறேன். அவள் பின்னாடியே போய்கிட்டு தலையில் எதையாவது ஏற்றிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. அதுக்கு அவகிட்ட போய் நேரில் பேசிடலாம்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியாக. தலையிலையும் எதுவும் ஏற்றிக்க தேவையில்லை. அப்போது இதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தேன். டேய் நான் பேச்சுலர் தான்டா, ஒத்தில தான்டா சுற்றிட்டு இருக்கேன், அதுக்காக இதுக்கலாமா? மாமான்ற மரியாதைக்காக கூப்பிடாம இருந்துக்கலாம்ல. யோ மாமான்ற நல்லா என் கூப்பிட்டு வந்தேன். தேவைதான்டா. ஏன் உட்காடுறோம், எதுக்கு உட்காடுறோம் அப்படின்னே தெரியாம கூட்டணும் வண்டி பின்னாடி உட்காந்து வரோம் பாத்தியா, அதுக்கு இது தேவைதான். ஹலோ, நான் உங்களை பார்த்துருக்கேன் கிளாஸ்ல. முரளி மித்ரா. உங்க வீடு இங்கே தான் இருக்கா? ஆமா இங்கே தான், ஒரு ரெண்டு தெரு தள்ளி. ஆமா உங்க வீடு? எங்க வீடு இங்க இல்ல, ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். சோ ஆக்சுவலா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். தெரியல தோணுச்சு, என்னால மனசுல ஏதேதோ நினைச்சுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னு அப்படிலாம் இருக்க முடியாது. அதுக்கு பேசிடலாமே, ஃப்ரெண்ட்லியா? ஹே ஐம் நாட் ப்ரொபோசிங் யூ. ஓகே இது ஃப்ரெண்டு. மாமா ஃப்ரெண்டு மாதிரி. மாமா ஃப்ரெண்டு, தாய் மாமா ரொம்ப முக்கியம். டெய்லி பஸ்ல வந்துட்டு இப்படிதான் வீட்டுக்கு போவேன். ஃப்ரீயா இருந்தா வாங்கல பேசலாம். தனியா ஃப்ரெண்ட்ஷிப் தானே, இதுல எதுக்கு நடுல மாமா எல்லாம் மாமா ஃப்ரெண்ட் எல்லாம். கேடுச்சா? கேடுச்சு. தனியா? ஓகே பாய். தூட்டடா சாமி. மாமா நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அது அவ அப்படியே பேசுறா மாமா. ஆமாடா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கேவலப்படுத்துறீங்க. வாடா நல்லவனே. இதான் அவளுக்கு வாங்கின ட்ரெஸ். அப்போ நேத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆயிடுச்சு. மாமா இது ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இல்லை. இன்னும் காதல கேட்டே இருக்கேன். நம்ம கூட சுத்த நம்ம உருக்கினதெல்லாம் கேட்டிருக்கேன்.
நம்ம பார்க்க வளர்ந்ததெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே உருட்டுது. ப்ளூ கலர் பிடிக்குமா உங்களுக்கு? ப்ளூ கலர் ஆஃப் லைஃப், கலர் ஆஃப் ட்ரூ லவ்னு சொல்லுவாங்க. அத்தா நிறைய பேருக்கு ப்ளூ பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், அவளுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, நானும் தான் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கேன், லவ்வாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒன்றுடா, பிக்கப் பண்ண அடுத்த நாளே பக்கத்தில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருவானே, அந்த விஷயத்தை நீ தங்கண்டா. மாமா மேலே இருக்கிற அந்த மரியாதை இருக்கு பாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. யார் அண்ணா இடத்துல மித்ரா? ஏண்டா அவ தான் வீடை பார்க்கணும்னு சொன்னான். சரி வாங்கிட்டேன். அவளா சொன்னாளா இல்லை நீ கிளம்பி விட்டியா? யோ அவ தான் ஏன் சொன்னான். டேய் டேய் இருடா. ஹாய் 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 ஹாய். இப்போதான் சொன்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பான் கார்டோ ஆதார் கார்டோ லிங்க் ஆகிறதுக்கு ஒரு மாதம் எடுக்குது, அதுக்குள்ளே நீங்கள் லிங்க் ஆகிட்டீங்க. நம்ம வெளியில் தான் போயிட்டுருக்கோம், வாங்களேன் ஃப்ரீயாக அப்படியே வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலாம். நீ உள்ள வா. வாங்க 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 போகலாம். டேய் வெளியடா. டேய் 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 வீடு நல்லா இருக்கு. ஆமா உன்னோட ரூம் மேலேயா? அவரும் மேலே தான், அது சின்ன ரூமா, வெண்டிலேஷன் பத்தாது. ஹால் பெருசாக இருக்கு, இங்கேயே உட்காந்து பேசலாமே. மாமா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. பாய். அது ஒன்று தான் பண்ணல. டேய் டேய், அப்போ வெண்டிலேஷனே இல்லாத இடத்த தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தீங்களா? ஏய் இந்த வீடியோ பாரு. நமக்கு ட்ராவல் எப்போவுமே ஒரு குட்டி குட்டி கதை சொல்லும், அந்த இடம் அங்கே இருக்க மக்கள், அதை வச்சு மொத்தமாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். சரி டீ விடு, கிஃப்ட் மட்டும் மறந்துட்டேன். மித்ரா. ஹே ப்ளூ, உனக்கு ப்ளூ பிடிக்குமா? ஆமா ப்ளூ வந்து உண்மையான காதலோட கலர், நம்ம காதலோட கலர். நீ இங்கிலீஷ்ல சொன்ன, தமிழ்ல சொல்லிட்டாங்க, சப்டைட்டிலோட பார்த்த மாதிரி இருக்குடா. மேட் ஃபார் ரீச் தான். சூப்பர்ரா, டீ சாப்பிடலாமா? என்னோட சந்தோஷமான வாழ்க்கை இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக இங்கே இல்லை, இங்கே எங்களோட மேரேஜ். அதை விட சந்தோஷம் எங்களோட அங்கிதா. அங்கிதா, எங்க சந்தோஷம், எங்க லைஃப் மொத்தமா இங்க முடிஞ்சிடுச்சு. என்னோட குழந்தை பிறந்த ஒரு மாசத்துல கோவிட்னால என் உயிர் போயிடுச்சு. என்னோட குழந்தைய நெஞ்சோட அரவணைக்க முடியாத, முரளி கைய பிடிச்சு நடக்க முடியாத, இவங்க ரெண்டு பேர் மட்டுமே உலகம்னு சுத்தி வர ஒரு சாதாரண பேய் அங்க இருங்க. பிறந்த நாள் முரளியோட ஒரே ஒரு விஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறத பாக்குறதுதான்.
முரளி என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கான். வர நேரம் தானா? இப்ப வந்துருவாங்க. நாங்க வர்றது மாப்பிளைக்கு தெரியுமா? அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லண்ணா, வரட்டும் சொல்லிக்கலாம். சொன்னா புரிஞ்சுக்குவாண்ணா. யாராவது இந்த பொண்ணை பார்த்து வேணான்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா! இன்னும் சொல்ல போனா முதல் மருமகளை விட அழகாவே இருக்கா. ஏய் கிழவி, நானும் ரெண்டு மூணு தடவை மாப்பிளைய பாத்துருக்கேன். ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு கண்ணு தெரியாது? உனக்கு இதுல சம்மதமாமா? எலுசு, உனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க பாத்துட்டு இருக்காங்க. நீ மண்டே மண்டே ஆட்ற. முரளி, ஒரு நிமிஷம் இங்க வா. உனக்கு கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் முக்கியம் பா. பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம்ப்பா. சரி, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிப்பா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னா என்ன அர்த்தம் முரளி? ஒத்துக்கிட்டியா? செத்தா கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியே முரளி, மறந்துட்டியா? நாம ஒன்னா வாழ்ந்த நாட்களை மறந்துட்டியா முரளி? என்னோட முகம், என்னோட குரல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கியா முரளி? முரளி நில்லு, நில்லு முரளி, கொஞ்சம் யோசி. நம்ம அழகான நாட்களை யோசி. ஞாபகம் வந்துருச்சா? நில்லடா, எதுக்கு கல்யாணம் வேணாம் சொல்ற? அவளோட போட்டோ ஒண்ணு இங்க இருந்துச்சு. நிறைய நாள் அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் தூங்காம இருந்திருக்கேன். அவ போட்டோ அங்க இருக்கிறதுனாலதான் எனக்கு தூக்கம் வரலன்னு ஒரு நாள் அந்த போட்டோவை அங்க இருந்து எடுத்துட்டேன். ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ அங்க இல்ல. என்னால் அவளை மறக்க முடியலம்மா. அவள் என்னை விட்டு போயிட்டாங்கிறது என்னால் நம்ப முடியல. அவள் இங்கே தான் எங்கேயோ என் கூடயே இருக்க மாதிரி இருக்கு. அங்கிதா தானே, நான் அவளை வளர்த்துக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நான் வளர்த்துக்கிறேன். என்னமோ பண்ணு, உன்னோட இஷ்டம். என் வாழ்வில் வந்த தேவதை, வானில் பூன நாள் முதல் எனில் சுடும் அனல் மழை. நதியாயோடு கடலுனை தேடி வலியில் வாடும் மனமலை பாயும் உன்மடி வேண்டும் ஓர் நொடி மீண்டும் உன்முகம் தோன்றிடுமா என் வீழி அருகே உன் அழகு முகம் தொட தொட தொலைவது துயரம் என் உயிரறியும் ஓர் நிழல்.
அவள் வண்ணம் தந்த தூரிகை என் வாழ்வில் வந்த தேவதே. கனவாய் வந்து கலைந்தவளே, கனவதன் சுகம் போதுமா? வருவாய் இந்த நெதிரினிலே என் உயிரினை பகிர்ந்திடவா? நினைவினில் விடாமலே உன் கைகள் கோர்க்கிறேன். இனி வரும் என் நாட்களே நீ தந்த சின்ன தேவதைக்கு. வானவில் என் தூரிகை என் வாழ்வில் வந்த தேவதை. வானில் போன நாள் முதல் எனில் சுடும் அனல் மழை. வானவில் என் தூரிகை என் வாழ்வில் வந்த தேவதை. வானில் போன ஹலோ. ஆ, வந்துட்டேன் மித்ரா. என்னோட மனசுல ஒரு இடத்துல இருக்கா மாமா. இப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதே இடத்துல வைக்க சொல்றியா? முடியல, ரொம்ப பழசா இருக்கு. பல தடவை கேட்டாச்சு. உன்னை யாரா கல்யாணம் மட்டும் வந்து அதே இடத்துல வைக்க சொன்னாங்க? ஆ, பின்ன இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து எந்த இடத்துல வைப்ப? நீ தானே சொன்ன மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர்னு. இப்போ என்ன ஆச்சு? நான் தாண்டா சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன்டா, மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆனால் அவன் நம்ம கூட இல்லை. இல்லை, இப்படி என்ன மாதிரி இருந்தாலும் பார்க்குறீங்க. நீ இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாதுரா. அங்கிதா இருக்கல, வளரணும் இல்லவ. அதுக்காக தான் உன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அம்மா, நீ வேற என்ன அம்மா கிட்ட மித்ரா இங்கதான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி வச்சிருக்க? ஆமா, இங்கதான் இருக்கா. எங்க? உன் பின்னாடி கூட இருக்கலாம். முரளி, முதல்ல இந்த ஆளை வீட்டை விட்டு துரத்துனா எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டா, பேயாவே சுத்திட்டு இருந்தாலும் அவரை திட்டத்தை மட்டும் நிறுத்திக்க மாட்டான். அதே காண்டில்தான் சுத்திட்டு இருப்பான். பார்த்தா ஏன் கேட்டு சொல்லு. எனக்கு இது போதும்டா. நீ அவ்வளவு லவ் பண்றல்ல, போதும். நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இந்த ஆளு சொன்ன மாதிரி நீ இன்னொரு கல்யாணம் வேணா பண்ணிக்கோ. நான் வேணா வீட்டு விட்டு போயிடுறேன். உன்னையும் பாப்பாவையும் டெல்லியில இருந்து எங்கேயாவது பாத்துக்கிறேன். நீ எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு. அங்கிதா, அங்கிதா, அங்கிதா. அங்கிதா, அங்கிதா, இப்படிலாம் வரக்கூடாது. வீட்டுக்கு போ அங்கிதா. அங்கிதா சொல்றத கேளு, வீட்டுக்கு போ அங்கிதா, வீட்டுக்கு போ அங்கிதா. நான் சொல்றத கேளு அங்கிதா, இப்படிலாம் வரக்கூடாதுமா. வீட்டுக்கு போமா, நான் சொல்றத கேளுமா. யாராச்சும் கொஞ்சம் போய் என் குழந்தைய வீட்டுல விடுங்களே. யாராச்சும் கொஞ்சம் போய் விடுங்களே. யாராச்சும் கொஞ்சம் போய் விடுங்களே பிளீஸ். Oh, my God.
ஏய், யார் பாப்பா நீ? அம்மா, உன் வீடு எங்க? உங்க குழந்தையா? குழந்தைய பார்த்து வச்சுக்க மாட்டீங்களா? நல்ல வேலை வந்துட்டீங்க, இல்லைன்னா ஒரு ஒரு வீடாக போய் கேட்டிருக்கணும். உள்ள பிடிக்கிறவனுக்கு எவ்வளோ பேர் இருக்கானு தெரியுமா? இங்க குழந்தை பத்திரம். நான் கூட சார் சந்தேகப்பட்டுறேன், நம்ம ஸ்டேஷன் சே மாதிரி இருக்கல சார். தேங்க்ஸ் சார். உன்னை தனியாக விட்டு போக மாட்டோமா? எங்க வாழ்க்கைய பல கனவுகளோட ஆரம்பிச்சு நிறைய சந்தோஷத்தோட போயிட்டு இருக்கும் போது என்னன்னே தெரியாத ஒரு வைரஸ் எங்க சந்தோஷத்தை சின்ன பின்னா ஆக்கிடுச்சு. எதனால எங்களை பிரிஞ்சு எங்க குடும்பம் கஷ்டப்படுறது? எதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனமும் இல்லாம இங்க அவங்கள நான் சுத்தி வந்துட்டு இருக்கேன். எது எப்படியோ என்னோட குழந்தையும் முரளியும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஊரில் ஒரு தேவதை இருந்துச்சான். அந்த தேவதைக்கு ஒரு குட்டி தேவதை இருந்துச்சான். அந்த குட்டி தேவதைக்கும் அதோட அப்பாவுக்கும் அந்த தேவதையை ரொம்ப பிடிக்குமா. எப்பவுமே அந்த ரெண்டு பேரும் அந்த தேவதையை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட வாழ்க்கை, என்னோட இந்த அத்தியாயம் என் பொண்ணுக்காக இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. என்னோட தேவதையின் நினைவுகளுடன். செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது தினமும் யாக்குல்ட் குடிக்கவும்.